அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்களுக்கு எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் அலை சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் அலை சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக சிகப்பு நிற எச்சரிக்கையானது இந்திய கடல்சார் தகவல் மையம் வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையானது மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? காற்றின் போக்கு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் கடல் அலைகள் சீற்றத்துடன் இருக்கும் என கடல்சார் இந்திய கடல்சார் தகவல் மையம் தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடல் பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்களில் கடல் அலைகள் என்பது சீற்றத்துடனும் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதற்காக சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திகழ்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடலோர பகுதிகளிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் அதே போல விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில் தான் அதிகப்படியான கடல் சீற்றம் காணப்படும் என்பதற்காக சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளிப்பு மற்றும் கடல் அலைகள் சீற்றம் காரணமாக படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தும்படியும் அதே போல கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் இந்திய கடல்சார் தகவல் மையம் தற்பொழுது எச்சரிக்கை என்பது விடுக்க து படகுகளுக்கு இடையே பாதுகாப்பான தூரத்தை வைத்திருக்கிறதன் மூலமாக இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்பதற்காகவும் அதே போல மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்திய கடல்சார் தகவல் மையம் தற்பொழுது எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோடை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு இடங்களில் வெயில் என்பது வாட்டி வதைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காற்றின் போக்கு காரணமாகவும் அதே போல பல்வேறு இடங்களில் மணல் காற்றுடன் கூடிய கடல் கொந்தளிப்பு என்பது வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் சில நேரத்தில் திடீரென ஏற்படக்கூடிய இந்த கடல் சீற்றம் காரணமாகவும் எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பலத்த காற்றின் காரணமாக இந்திய பெருங்கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் இந்த கடல் என்பது கள்ளக்கடல் என்று பெயர் விட்டிருப்பதாகவும் தற்பொழுது கடல்சார் பல்கலைக்கழகம் சார்பாக தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கள்ளக்கடல் நிகழ்வு காரணமாக இன்றும் நாளையும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.